தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்தாங்க இல்லையா, இது தொடர்பாக தமிழகம் முழுவதும் கட்சியினரோட மனநிலை எப்படி இருக்கு, மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இது சம்பந்தமா என்ன பேசுகிறாங்க, யாரெல்லாம் ஆதரவா இருக்காங்க, யாரெல்லாம் எதிர் நிலைப்பாட்டுல இருக்காங்க, இது தொடர்பான தகவல்களை சேகரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உளவுத்துறைக்கு ஒரு ரகசிய உத்தரவை ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல போட்டிருக்காரு. அந்த 14ஆம் தேதி பதவியேற்பு விழா முடிஞ்ச உடனேயே இந்த உத்தரவை வந்து உளவுத்துறைக்கு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காரு. திமுக கட்சியில் இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு, எல்லா கட்சியும் உளவுத்துறை வச்சிருப்பாங்க, அந்தந்த கட்சிக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத சேகரிச்சு தலைமைக்கு சொல்றதுக்காக. அந்த மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு உளவுத்துறைக்கு தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவங்களும் வந்து தமிழகம் முழுவதும் நிறைய தகவல்களை சேகரிச்சிருக்காங்க மாவட்ட வாரியாக. இதுல வந்து பாத்தீங்கன்னா, பெருவாரியாக பல மாவட்ட செயலாளர்கள், கிட்டத்தட்ட ஒரு 70% மாவட்ட செயலாளர்கள் உதயநிதிக்கு பதவி கொடுத்ததுல அதிருப்தியில தான் இருக்காங்க. அதே நேரத்துல வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இதுல மிக முக்கியமாக டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் அனைவருமே உதயநிதி மேல அதிருப்தியில இருக்காங்க. அதாவது திமுக தலைமை மேல அதிருப்தியில இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதவி கொடுத்தது அவங்களுக்கு பிடிக்கல. குறிப்பாக டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த முக்கியமான பெருந்தல அவர் வந்து டிஆர் பாலு. அந்த டிஆர் பாலு உதயநிதி மேலையும் ஸ்டாலின் அவர்கள் மேலையும் அதிருப்தியில இருக்கிறதாக அந்த உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கிறது. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட உளவுத்துறை சொல்லியிருக்காங்க, டிஆர் பாலு வந்து 14ஆம் தேதி உதயநிதி அவர்களுக்கு பதவியேற்பு விழா வச்சாங்க இல்லையா, அந்த விழாவை புறக்கணிச்சிருக்காரு. புறக்கணிச்சதுக்கு காரணமா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நாடாளுமன்றத்துல, அதாவது டெல்லியில வந்து எனக்கு வேலை இருந்துச்சு, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால அங்க போக வேண்டியது இருக்கு, நான் வந்து இந்த விழாவை புறக்கணிக்கிறேன், நான் வரமாட்டேன், என்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி டிஆர் பாலு அவர்கள் சொல்லிட்டாராம். இதுவே வந்து டிஆர் பாலு அவர்கள் அவருடைய மகனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதாக இருந்து, அந்த 14ஆம் தேதி அவருடைய மகனுக்கு அமைச்சர் பதவியேற்பு விழா நடந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து புறக்கணிச்சிருப்பாரா இந்த விழாவை, அவர் இங்கதானே இருந்திருப்பாரு, டெல்லிக்கு போயிருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க கேட்கிறாங்க. இந்த மாதிரி கட்சிக்காரங்க கேட்கறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, டிஆர் பாலு அவர்கள் அவருடைய மகனான டிஆர்பி ராஜாவை எப்படியாவது அமைச்சரவைக்குள்ள கொண்டு வந்தணும் அப்படின்னு பல முறை முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இது தொடர்பாக பல முறை பேசியிருக்காரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் செவிசாய்க்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு அமைச்சர் பதவி தான் காலியா இருக்கு, அதாவது அமைச்சர்ல ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, அதுவும் அந்த விளையாட்டுத்துறை தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கட்சிக்காரங்க. அந்த விளையாட்டுத்துறையை எப்படியாவது தன்னுடைய மகனுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு டிஆர் பாலு நினைச்சாரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் போட்ட கணக்கோ வேற. உதயநிதிக்கு அந்த விளையாட்டுத்துறையை கொடுத்துட்டார், இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை. அந்த துறையை உதயநிதிக்கு கொடுத்ததுனால டிஆர் பாலு ஸ்டாலின் அவர்கள் மேல அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது. நம்முடைய மகனை உள்ள கொண்டு வந்துடலான்னு பார்த்தா அவரு அவருடைய மகனை உள்ள கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அப்செட்ல இருக்காரு. இப்படியே போச்சு அப்படின்னா தன்னுடைய மகனுக்கு கட்சியில இடம் கிடைக்காதோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வருத்தத்திலயும் அவர் இருக்காரு. இந்த அதிருப்தி இருக்கு இல்லையா, உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே டிஆர்பி ராஜா ட்விட்டர்ல ஒண்ணு போட்டிருந்தார். திமுக கட்சிக்குள்ள திமுக கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிக்கு எதிராகவே ஒரு ட்விட்டரை போட்டிருந்தாரு. அதாவது திமுக கட்சி மேடையிலேயே வந்து வேற ஒரு கட்சிக்கு ஆதரவாகவும் வேற ஒரு கட்சி தலைவரையும் புகழ்ந்து பேசுறாரு, ஒரு பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லி திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகி ஒருவரை டேக் பண்ணி அவர் போட்டிருந்தார். பேரை வந்து டேக் பண்ணல, ஹேஷ்டேக்ல வந்து பூமர் அங்கிள் அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்போ திமுக தலைமை மேல டிஆர்பி ராஜா அதிருப்தியில இருக்கிறத அவர் ட்விட்டர் மூலமா வெளிப்படுத்தியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததுதான். நமக்கு வர வேண்டியதை உதயநிதி பரிசிக்கிட்டாரே அப்படின்னு டிஆர் பாலுவோட மகன் வந்து கொஞ்சம் அதிருப்தியில இருக்காரு. டிஆர் பாலுவையும் சேர்த்துதான் இப்போ இவங்க குடும்பம், டிஆர் பாலு குடும்பம் அதிருப்தியில இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப சமீபத்துல இந்த அமைச்சரவை பட்டியல் வந்து வெளியிட்டாங்க. அதாவது அந்த அமைச்சரவையில் வந்து பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில அந்த பட்டியல் இருக்கும். யார் வந்து சீனியரோ அவங்களோட பேர் முதல்ல இருக்கும், அந்த சீனியாரிட்டியோட அடிப்படையில வரிசையா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இதற்கு முன்னால 22வது இடத்துல இருந்தாரு. ஆனா இப்ப உதயநிதி அவர்கள் பதவியேற்ற பிறகு ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அந்த பட்டியல்ல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய பேரை வந்து 27வது இடத்துல போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிருப்தி யாருக்கு, பிடிஆருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த விளையாட்டுத்துறை அப்படிங்கிறது பொதுவாக வந்து அது ஒரு சாதாரண துறை தான், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த துறையெல்லாம் கிடையாது. அந்த மாதிரியான விளையாட்டுத்துறைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி இடம் தான் கொடுப்பாங்க, 27, 26, 27க்கு மேல, சரிங்களா, இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க கடைசி இடம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பேரை 10வது இடத்துல போட்டிருக்காங்க. சீனியாரிட்டி அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் 10வது இடத்துக்கு எப்படி வந்தாரு,
அப்போ 10வது இடத்துல உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 11, 12, 13 இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உதயநிதியை விட சீனியர்கள் சரிங்களா, ஸ்டாலினுக்கு ஈக்குவலான சீனியர்கள். அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அந்த சீனியர்களோட பேரை வந்து உதயநிதிக்கு அடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ ஸ்டாலின் அவர்கள் யாரையுமே மதிக்கல அப்படின்னு அர்த்தம். உதயநிதியை விட வயதில் பெரிய அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சீனியாரிட்டி அடிப்படையிலையும் நிறைய அமைச்சர்கள் இருக்கும்பொழுது உதயநிதி அவர்களுக்கு எப்படி 10வது இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சர்களுமே செம்ம கடுப்புல இருக்காங்க. அதுல குறிப்பாக பிடிஆர் வந்து 22வது இடத்துல இருந்த என்ன 27வது இடத்துக்கு எப்படி போட்டீங்க, அப்ப நான் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் ரொம்ப வருத்தத்துல இருக்காராம். அந்த போட்டோ வந்து வெளியிட்டாங்க இல்லையா, கவர்னரோட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அந்த போட்டோலயே பாத்தீங்கன்னா பிடிஆர் அவர்கள் ரொம்பவே சோகத்துல இருப்பாரு. அது எல்லாருமே வந்து அவரை டேக் பண்ணி அந்த மீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிஆர் அவர்களோட முகத்தை வந்து ரவுண்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க, மாஸ்க் போட்டு தன்னுடைய சோகத்தை வெளியில தெரியாம மறைச்சிருப்பாரு பிடிஆர் அவர்கள். அப்ப பிடிஆர் மாதிரியே முக்கியமான மூத்த அமைச்சர்கள் பல பேர் வந்து அதிருப்தியில இருக்காங்க. இதனுடைய வெளிப்பாடு இவங்களுடைய அந்த ஆதங்கம் எல்லாம் எப்ப வெளிப்பட போகுது அப்படிங்கிறது தெரியல. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணி வச்சிருக்காராம். இன்னும் ஒரு சில மாதத்துல உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்க போறாராம் ஸ்டாலின் அவர்கள். அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் ஆக்குன உடனேயே ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படியும் சிகிச்சைக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை லண்டன் போவார். அந்த மாதிரி உடல்நிலை சரியில்லை, சிகிச்சைக்காக லண்டன் போறேன், அமெரிக்கா போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வெளியே கிளம்ப போறாரு. அதை சாக்கா வைத்து ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, நான் சிகிச்சைக்காக வெளியே போறேன், அது வரைக்கும் தற்காலிக முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இருப்பாரு அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சரா அறிவிக்க போறாராம் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா இதுதானே சாக்கு. இப்ப ஜெயலலிதா எப்படி அவங்க உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலோ இல்ல அவங்க மேல கேஸ் வந்தது அவங்க ஜெயிலுக்கு போனாங்க அந்த டைம்ல வந்து பன்னீர்செல்வத்தை வந்து உட்கார வச்சுட்டு போனாங்களோ அதே மாதிரி உடல்நிலை சரியில்லப்பா எனக்கு என்னால முடியல ஒரு மாசம் 2 மாசம் ஆகும் நான் ரிட்டர்ன் வரத்துக்கு அது வரைக்கும் உதயநிதி பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியை முதலமைச்சர் ஆக்க போறாரு ஸ்டாலின் அவர்கள். இந்த தகவல்களும் மூத்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் உட்பட பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லோருமே வந்து ஏற்கனவே அமைச்சர் பதவி கொடுத்ததுல செம்ம காண்டில் இருக்காங்க, இப்ப இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே இன்னும் கடுப்புல இருக்காங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா ஆக போறாரு கூடிய விரைவில். இப்ப இவ்வளவு விஷயங்களை வந்து சேகரிச்சு ஸ்டாலின் அவர்களோட தலைமைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பல பேர் வந்து அதிருப்தியில இருக்காங்க. இதுல குறிப்பாக அன்பில் மகேஷ் தான் வந்து உதயநிதிக்கு பக்கபலமா இருக்காராம். அன்பில் மகேஷும் அப்புறம் உதயநிதி அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த இளைஞர் படை இருக்கு இல்லையா, அந்த இளைஞர் ஆட்கள் இளைஞர் கட்சி ஆட்கள் எல்லோருமே வந்து உதயநிதிக்கு ஆதரவா இருக்காங்க. ஆனா சீனியர்கள் ஒருத்தர் கூட உதயநிதிக்கு ஆதரவா இல்லை. இதனால எல்லா சீனியர்களையும் ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகிகளையும் உதயநிதியோட பேச்சை கேட்கிற மாதிரி நாம மாத்தணும், அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சகல அதிகாரத்தையும் உதயநிதி கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த உளவுத்துறை சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் எந்த விஷயமா இருந்தாலும் உதயநிதியை கேட்டுதான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா நிர்வாகிகளுக்கும் ஸ்டாலின் ஆர்டர் போட்டிருக்காரு. அதே போல உதயநிதி கிட்டையும் இனிமே சினிமாவுக்கு போகாத முழு நேர அரசியல்வாதியா மாறு அப்படின்னு சொல்லி எல்லா அமைச்சர்கள்கிட்டையும் நீ என்ன சொல்றியோ அதை செய்யவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுமை மிக்க ஆளாக உதயநிதியை மாத்துவதற்கு உதயநிதி கிட்டயே சொல்லிட்டாரு ஸ்டாலின் அவர்கள். இவ்வளவு விஷயம் வந்து போயிட்டு இருக்குங்க. இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஸ்டாலின் அவர்கள் வந்து யாரை பார்த்து இதெல்லாம் செய்யறாரு, எப்ப ஏன் உதயநிதியை கொண்டு வராரு, எப்படி கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்னா தெலுங்கானாவுல சந்திரசேகர் ராவ் எப்படி அவருடைய மகனை உள்ள கொண்டு வந்தாரோ அதே பாணியை அப்படியே வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஃபாலோ பண்றாராம். தெலுங்கானால கேசிஆர் என்னென்னலாம் பண்றாரோ அதை அப்படியே பண்றாரு. அவரு அதே மாதிரிதான் வந்து அவருடைய பையனை உள்ள கொண்டு வந்திருக்காரு கேபினெட்ல, அதையே வந்து இப்ப இவரும் ஃபாலோ பண்றாரு. அடுத்து தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் என்ன செய்வாரோ அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க பாஜக தலைமை. ஆக மொத்தம் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உதயநிதிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது, உதயநிதிக்கு எதுவுமே தெரியாது அவர் ஒரு தத்தி அப்படிங்கிற மாதிரி உதயநிதியை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியலை செய்வதற்கு பாஜக தயாராகி வருகிறது. உதயநிதியை காரணம் காட்டி தான் தேர்தல் பிரச்சாரமே 2024 இருக்க போகுது. ஏன்னா ஸ்டாலின் இப்போதைக்கு டம்மி தான், இனிமே உதயநிதியை தான் வந்து தலைவராக ஸ்டாலின் அவர்கள் காட்டிட்டு போக போறாரு. அதனால உதயநிதி வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி அந்த டிஃபரன்ஸை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி அண்ணாமலை தான் சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அரசியலை செய்வதற்கு பாஜக தயாராகி வருகிறது. பாஜகவின் அரசியலை எதிர்கொள்ளும் அளவிற்கு உதயநிதிக்கு வந்து தைரியம் இருக்கிறதா அனுபவம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு கேள்வி கேட்டாலே உதயநிதி தெரிச்சு ஓடிடுவார்.
அப்ப அண்ணாமலை விசஸ் உதயநிதி அப்படின்னு வரும்போது உதயநிதி நிச்சயமா பின்வாங்குவாரு. மக்களுடைய ஆதரவும் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு தான் இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் வந்து உதயநிதிக்கு ஏண்டா பதவி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. பாஜக மிகப்பெரிய அளவில் தாய் நகர்த்தல்களை இனிமே செய்ய போறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள இன்னொரு 1.5 வருஷத்துக்குள்ள பாருங்க, பாஜக மிகப்பெரிய வேலையை செய்ய போறாங்க. ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை வந்து நீங்க பார்க்க போறீங்க தமிழகத்துக்குள்ள. இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.